நாம் இப்போது தெய்வீக ஆசியை வேண்டி பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாயிடமும் என்னுடைய ஆன்மீக குருவிடமும் அனைத்து ஆன்மீக குருமார்களிடமும் அனைத்து தெய்வீக குருமார்களிடமும் அனைத்து ஞானிகளிடமும் தெய்வீக தேவதைகளிடமும் ஆன்மீக உதவியாளர்களிடமும் மற்றும் மேன்மையானவர்கள் அனைவரிடமும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்களது தெய்வீக வழிநடத்துதலுக்காகவும் தெய்வீக உதவி மற்றும் பாதுகாப்புக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்களது தெய்வீக அன்புக்காகவும் உங்களது இனிமைக்காகவும் உங்களது ஆன்மீக ஒளிக்காகவும் தெய்வீக ஒருங்கிணைப்பு மற்றும் தெய்வீக ஆசிகளுக்கும் நன்றி முழு நம்பிக்கையுடன். நாக்கை மேலெண்ணத்தோடு இணையுங்கள். ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். உங்களுக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இனிமையான மென்மையான மற்றும் அன்பான அந்த அற்புத உணர்வை மீண்டும் அனுபவித்துப் பாருங்கள். நீங்கள் புன்னகை செய்கிறீர்கள். நீங்கள் அன்பாலும் ஆனந்தத்தாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மிக மென்மையாக மற்றும் அன்போடு உங்கள் இருதய மையத்தை நோக்கி புன்னகை செய்யுங்கள். அன்பும் இனிமையும் நிறைந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்திடம் கூறுங்கள். மென்மையாக மற்றும் அன்போடு உங்கள் இருதயத்தை நோக்கி புன்னகை செய்யுங்கள். உங்கள் இருதய மையம் அன்பின் இருப்பிடம். பதில் உணர்வுக்கு காத்திருங்கள். அன்பையும் ஆனந்தத்தையும் உணருங்கள். மற்றொரு சந்தோஷமான நிகழ்ச்சியை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். ஆனந்தமான இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் அனுபவியுங்கள். உங்கள் இருதய மையம் அன்பு சந்தோஷம் மற்றும் தெய்வீக ஆனந்தத்தை பிரதிபலிப்பதை உணர முடிகிறதா? இந்த உணர்வு அற்புதமானது. உங்கள் சகஸ்ர மையத்தை நோக்கி புன்னகை செய்யுங்கள். உங்கள் சகஸ்ர மையம் தெய்வீக அன்பின் இருப்பிடம். அன்பான வார்த்தைகளை இந்த தெய்வீக அன்பின் இருப்பிடத்திடம் கூறுங்கள். அன்போடு மென்மையாக உங்கள் சகஸ்ர மையத்தை நோக்கி புன்னகை செய்யுங்கள். பதில் உணர்வுக்கு காத்திருங்கள். உங்கள் சகஸ்ர மையம் தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக இனிமையை வெளிப்படுத்துவதை உணர முடிகிறதா? நாம் இப்போது பூமியை அன்பு கருணையினால் ஆசீர்வதிக்கப் போகிறோம். மிக மென்மையாக உங்கள் இருதயத்தை உங்கள் இடது கையால் தொடவும். உங்கள் கைகளை நெஞ்சு அளவுக்கு உயர்த்தி உள்ளங்கை வெளிப்புறம் பார்க்கும்படி வைக்கவும். உங்கள் முன் பூமி ஒரு சிறு பந்து அளவு இருப்பதாக கற்பனை செய்யவும். உங்கள் இருதயத்தில் உணர்வை வைத்து மௌனமாக என்னை பின்தொடர்ந்து கூறுங்கள். கடவுளே, என்னை உங்களது சமாதானத்தின் கருவியாக்குங்கள். உங்களை தெய்வீக சமாதானத்தின் பாதையாக அனுமதியுங்கள். உங்களுக்குள்ளாக அமைதியை உணருங்கள். பூமியை சமாதானத்தால் ஆசீர்வதிக்கவும். உங்களுக்குள்ளாக அமைதியை உணருங்கள். இந்த அமைதியை பூமியை நோக்கி ஒளிரச் செய்யுங்கள். உங்களுக்குள்ளாக அமைதியை உணருங்கள் மற்றும் இதை உங்கள் முன் உள்ள பூமியோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கெல்லாம் வெறுப்புள்ளதோ அங்கெல்லாம் நான் அன்பை விதைக்கிறேன். உங்களுக்குள் அன்பை உணருங்கள். உங்களுக்குள்ளாக அமைதியை உணருங்கள். உங்களுக்குள் இனிமையை உணருங்கள். உங்களை தெய்வீக அன்பு
மற்றும் தெய்வீக இனிமையின் பாதையாக அனுமதியுங்கள். ரோஜா நிறவொளி உங்கள் இருதயத்திலிருந்து கைகள் வழியாக பூமிக்கு ஒளிர்ந்து செல்வதாக கற்பனை செய்யவும். பூமி முழுவதையும், எல்லா மனிதர்களையும் மற்றும் அனைத்து ஜீவராசிகளையும் அன்பு மற்றும் இனிமையோடு ஆசீர்வதிக்கவும். எங்கெல்லாம் காயங்கள் உள்ளதோ அவை மன்னிக்கப்படட்டும். உங்களை ஆறுதல் மற்றும் தெய்வீக சமாதானத்தின் பாதையாக அனுமதியுங்கள். புரிந்து கொள்ளும் தன்மை, நல்லிணக்கம், சமாதானம் ஆகியவை நிலவட்டும் என்று பூமியை ஆசீர்வதிக்கவும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் நம்பிக்கை உண்டாகட்டும். சந்தேகம் உள்ள இடத்தில் உறுதி ஏற்படட்டும். உங்களை தெய்வீக நம்பிக்கை மற்றும் தெய்வீக உறுதியின் பாதையாக அனுமதியுங்கள். பூமி முழுவதையும் நம்பிக்கை மற்றும் உறுதியால் ஆசீர்வதிக்கவும். கடினமான சூழ்நிலையில் இருக்கும் மக்களை அவர்கள் தெய்வீக வலிமை பெறட்டும் என்று ஆசீர்வதிக்கவும். மௌனமாக அவர்களிடம் உங்களால் முடியும் என்று கூறுங்கள். நீங்கள் நம்பிக்கை, உறுதி, தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக வலிமையால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இருள் உள்ள இடத்தில் ஒளி ஏற்படட்டும். கவலை உள்ள இடத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். உங்களை தெய்வீக ஒளி மற்றும் தெய்வீக சந்தோஷத்தின் பாதையாக அனுமதியுங்கள். பூமி முழுவதையும் ஒளி மற்றும் சந்தோஷத்தால் ஆசீர்வதிக்கவும். குறிப்பாக கவலையோடு இருக்கும் மக்கள், மனசோர்வோடு இருக்கும் மக்கள், வலியோடு இருக்கும் மக்களை ஆசீர்வதிக்கவும். அவர்களை தெய்வீக ஒளியாலும் தெய்வீக வலிமையாலும் ஆசீர்வதிக்கவும். எல்லோருக்கும் ஆசிகள். உங்கள் சகஸ்ரத்தில் உணர்வை வைத்து உங்கள் முன் சிறு உலகம் இருப்பதாக கற்பனை செய்து மௌனமாக என்னை பின்தொடர்ந்து கூறுங்கள். கடவுளின் இருதயத்திலிருந்து இந்த பூமி முழுவதும் அன்பினாலும் கருணையினாலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களை தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக கருணையின் பாதையாக அனுமதியுங்கள். உங்கள் முன் உள்ள சிறிய உலகிற்கு உங்கள் கைகளிலிருந்து பொன்னிற ஒளி ஒளிர்ந்து செல்வதாக கற்பனை செய்யவும். பூமியை அன்பு, கருணை, நல்லிணக்கம் மற்றும் தெய்வீக சமாதானத்தால் ஆசீர்வதிக்கவும். இந்த பூமி முழுவதும் அதிக மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். தெய்வீக மகிழ்ச்சி மற்றும் தெய்வீக சந்தோஷத்தை உணருங்கள். உங்களை தெய்வீக மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தின் பாதையாக அனுமதியுங்கள். மற்றும் இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பூமி முழுவதுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். புரிந்து கொள்ளும் தன்மையினாலும் நல்லிணக்கம், தெய்வீக சமாதானம், நல்லெண்ணம் மற்றும் நல்லதை செய்யும் பண்பினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லோருக்கும் ஆசிகள். உங்கள் இருதயம் மற்றும் சகஸ்ரத்தில் ஒரே சமயத்தில் உணர்வை வைக்கவும். ஆழ்ந்த சுவாசம் செய்யவும். உங்கள் உடல் முழுவதிலும் உணர்வை வைத்து மெதுவாக வெளிச்சுவாசம் செய்யவும். மறுபடியும் உங்கள் இருதயம் மற்றும் சகஸ்ரத்தில் உணர்வை வைக்கவும். மெதுவாகவும் ஆழமாகவும் உட்சுவாசம் செய்யவும். சுவாசத்தை நிறுத்தவும். உங்கள் உடல் முழுவதிலும் உணர்வை வைத்து மெதுவாக வெளிச்சுவாசம் செய்யவும். உங்கள் உடல் முழுவதும் தெய்வீக அன்பினாலும் தெய்வீக ஆனந்தத்தினாலும் நிரம்பியுள்ளதை உணர முடிகிறதா? உங்கள் முன் சிறு பூமி இருப்பதாக கற்பனை செய்து இருதயம் மற்றும் சகஸ்ரத்தில் உணர்வை வைத்து மௌனமாக என்னை பின்தொடர்ந்து கூறுங்கள். கடவுளின் இருதயத்திலிருந்து எல்லா மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் தெய்வீக அன்பு மற்றும் கருணையினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கருணையை உணருங்கள். தெய்வீக ஆனந்தத்தை உணருங்கள். தெய்வீக இனிமையை உணருங்கள். இதை முழு உலகத்துடனும் எல்லா மனிதர்களுடனும் அனைத்து ஜீவராசிகளுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கடவுளின் இருதயத்திலிருந்து
பூமி முழுவதும் எல்லா மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் தெய்வீக அன்பினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதமளிக்கும் தன்மையினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒருங்கிணையும் தன்மையினால், பகிர்ந்து கொள்ளும் பண்பினால், அககுணமளிக்கும் தன்மையினால், உள் அழகினால், தெய்வீக ஆனந்தத்தினால், எல்லாவற்றுடனும் ஒருங்கிணையும் தெய்வீக பண்பினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கைகளை மெதுவாக உங்கள் மடியின் மீது வைக்கவும். உங்கள் சகஸ்ரத்தின் மீது ஒரு பொன்னிற ஜோதியை கற்பனை செய்யுங்கள். இந்த பொன்னிற ஜோதியின் தன்மையை உணருங்கள். அன்பு, சமாதானம் மற்றும் தெய்வீக ஆனந்தம் இந்த பொன்னிற ஜோதியிலிருந்து ஒளிர்வதை உணரவும். தெய்வீக இனிமையை உணருங்கள். தெய்வீக சந்தோஷத்தை உணருங்கள். மென்மையாக, அன்போடு, மௌனமாக ஓம் மந்திரத்தை ஜபிக்கவும். இரண்டு ஓம் மந்திரங்களுக்கு நடுவில் உள்ள இடைவெளி மற்றும் பேரமைதியில் உணர்வை வைக்கவும். பேரமைதியிலும் பொன்னிற ஒளியிலும் உணர்வை வைத்து மௌனமாக ஓம் மந்திரத்தை ஜபிக்கவும். மென்மையாக, அன்போடு ஸ்தூல உடலுக்கு இப்போது திரும்பவும். நாம் இப்போது அதிகப்படியான சக்தியை விடுவிக்கப் போகிறோம். மெதுவாக, மென்மையாக உங்கள் விரல்களை அசையுங்கள். கைகளை நெஞ்சு அளவிற்கு உயர்த்தி உள்ளங்கை வெளியே பார்க்கும்படி வைக்கவும். உங்கள் முன் ஒரு சிறு பூமியை கற்பனை செய்யவும். மௌனமாக கூறுங்கள், இந்த பூமி முழுவதும் தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தியால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பூமி முழுவதும் எல்லா மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சமாதானம், நல்லிணக்கம், முன்னேற்றம், ஆன்மீகம் மற்றும் வளமை எல்லோருக்கும் உண்டாகட்டும். உங்கள் நாட்டை தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தியால் ஆசீர்வதிக்கவும். முன்னேற்றம், ஆன்மீகம், அமைதி மற்றும் செழுமை பெற ஆசீர்வதிக்கவும். உங்கள் நகரம் அமைதி, ஒழுங்கு, ஆன்மீகம், தெய்வீக அன்பு மற்றும் வளமை பெறட்டும் என்று ஆசீர்வதிக்கவும். உங்கள் அன்புக்குரியவர்களை ஆசீர்வதிக்கவும். உங்கள் உறவினர்களை ஆசீர்வதிக்கவும். உங்களுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்களை தெய்வீக அன்பு, கருணை, இனிமை மற்றும் அதிக பாசத்தால் ஆசீர்வதிக்கவும். எல்லோருக்கும் ஆசிகள்.
உங்கள் கரங்களை மென்மையாக கீழே வைக்கவும். அதிகப்படியான சக்தியை பூமித்தாயை வாழ்த்துவதன் மூலம் விடுவிக்கப் போகிறோம். உங்கள் பாதங்களிலும் முதுகுத்தண்டின் அடிபாகத்திலும் கவனத்தை வைக்கவும். பொன்னிற ஒளி பூமிக்குள் கீழே 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 ஏறத்தாழ 3 மீட்டர் அல்லது 10 அடி ஆழத்திற்கு செல்வதாக கற்பனை செய்யவும். பூமித்தாய் தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக சக்தியால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பூமித்தாய்க்கு ஆசிகள். பூமித்தாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். பூமித்தாய் புத்துயிர் பெறட்டும். அன்பான பூமித்தாய்க்கு ஆசிகள். எல்லாம் வல்ல இறைவா, உங்களது மிகவும் மேன்மையான ஆசிகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய்க்கு உங்களது தெய்வீக ஆனந்தம் மற்றும் உங்களது மதிப்பிட முடியாத ஆசிகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். என்னுடைய ஆன்மீக குருவிற்கும் எல்லா ஆன்மீக குருமார்களுக்கும் அனைத்து ஞானிகளுக்கும் குணப்படுத்தும் தேவதைகளுக்கும் ஆன்மீக உதவியாளர்களுக்கும் குறிப்பாக அன்பு தேவதைக்கும் மற்றும் மேன்மையானவர்கள் அனைவருக்கும் மேலான இந்த ஆசிகளை வழங்கியதற்கு நன்றி. அன்பு மற்றும் தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிக்கச் செய்தமைக்கு நன்றி.